கோவையில் பொது போக்குவரத்து மோட்டார் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட 100% ஆயுட்கால வரி உயர்வை கண்டித்தும் பழைய காலாண்டு வரி விதிப்பை அமல்படுத்த வலியுறுத்தியும் மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு கடந்த நவம்பர் 7 முதல் தமிழகத்தில் இயங்கக்கூடிய பழைய பொது போக்குவரத்து மோட்டார் வாகனங்களுக்கு 100% ஆயுட்கால வரி என்பதை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பழைய காலாண்டு வரி விதிப்பை அமல்படுத்த வலியுறுத்தியும் கோவையில் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மோட்டார் வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் உட்பட எல்பிஎஃப், சிஐடியு, ஏஐடியுசி, எம்எல்எஃப், பிஎம்எஸ் என பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். கொரோனா தொற்று, புதிய மோட்டார் வாகனத்திற்கு சட்டம், விலைவாசி உயர்வு, சுங்கச்சாவடி கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என பலவற்றால் பாதிக்கப்பட்டு வாகன தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் தற்போது தமிழக அரசு அமல்படுத்தியுள்ள இந்த 100% ஆயுட்கால வரி உயர்வு தங்கள் தொழிலை மேலும் நலிவடைய செய்யும் எனவும், எனவே தமிழக அரசு உடனடியாக இதனை திரும்பப் பெற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். நாங்கள் வந்து இங்கே வாகன உரிமையாளர்கள் வந்து டேக்ஸு சம்மந்தப்பட்ட இது ஆயுள்கால வரியை வந்து முற்றிலுமாக அரசு வந்து முற்றிலுமாக எடுக்க வேணும், திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இங்கே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோங்க. இன்றைக்கி இது சம்மந்தப்பட்ட இதுக்கு அதிகாரிகளுக்கு பார்வைக்கும் கொண்டுட்டு போயிருக்கிறோம். தமிழக அரசுக்கும் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறோம். இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களுக்கு முழு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் சங்கமும் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோங்க. அவ்வளோதான். டேக்ஸ் வந்துட்டு முற்றிலுமாகவே முதல்ல தவிர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ஆனாலும் வந்து பழைய நடைமுறை ஒரு 15 ஆயுள்கால வரின்னு அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 10 நாங்கள் கட்டியிருக்கிறோம்னு சொன்னால் மீதி இருக்கிற 5 வந்து கட்டணும் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு முறையாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை தவிர்த்துட்டு மறுபடியும் நாங்கள் வண்டி எடுத்த நாள்லேருந்து இது வரைக்கும் கட்டணும்னு சொல்கிறது வந்து மாபெரும் தவறுன்னு நாங்கள் சொல்கிறோங்க. அது மாதிரி அரசாங்கம் வந்து இந்த சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுக்கு வந்து எல்லா சாலை வரியிலிருந்து எல்லா வரியும் உயர்த்தியிருக்காங்க. இதை வந்து கடுமையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோங்க. எங்களுக்கு வந்து முழுமையாக வந்து அரசாங்க சார்பில் இந்த சுற்றுலா வாகன ஓட்டுநருக்கு ஒரு நல சங்கங்களும் அந்த சங்கத்து சார்பாக நாங்கள் பேசிக்கிறது என்னென்னா, எல்லாத்துக்கும் இந்த ஓட்டுநர் சமூகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட இதில் கேட்டுக்கிறேங்க.